வணக்கங்க, நான் கவிதா பேசுறேன். வெல்கம் டு கதை பாட்காஸ்ட். மன்னின் வேந்தர்கள், இது எபிசோட் நம்பர் 43. இந்த எபிசோட்ல நம்ம யூஸ்வலா பாக்குற இன்ஃபர்மேஷனை பார்த்துடலாம். அதாவது முன்னாடி எபிசோட்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, அரசர்கள் போருக்கு போன இடத்துலையோ இல்லை வேற வேலைகளுக்கு போன ஊர்கள்லையோ இறந்துருந்தா அவங்கள அந்த காலத்துல வாகன வசதி, பெருஞ்சாலை வசதி, போக்குவரத்து வசதி இல்லாததுனால அங்கிருந்து அவங்களோட உடலை சுமந்துட்டு தலைநகருக்கு பிற ஊர்களுக்கு வர முடியாதுங்கிற காரணத்தினால அங்கங்க அவங்களுக்கு ஈமக்கிரிகைகள் செய்யப்பட்டது. அதுதான் பள்ளிப்படை கோயில்களா உருவெடுத்தது. அதனால அந்த ஊர்களோட பேரை குறிப்பிடுற மாதிரி தொண்டைமான் துஞ்சிய தேவர், காஞ்சிபுரத்து பொன் மாளிகை துஞ்சிய தேவர்னு அந்தந்த இடங்களோட அவர்களோட சிறப்பு பெயர்கள்ல துஞ்சிய தேவருங்கிற பெயர்கள் இடம்பெற்றுச்சு. இந்த மாதிரி அருப்புக்கோட்டை பக்கத்துல இருக்க சுந்தர பாண்டியம் அப்படிங்கிற ஊர்ல கோவீர பாண்டியன், அதாவது சோழன் தலை கொண்ட கோவீர பாண்டியனோட அண்ணன் சுந்தர பாண்டியன் இறந்ததுக்கு அடையாளமா அவரோட பள்ளிப்படை கோயில் இருக்கு. இந்த மாதிரி குல தெய்வங்கள் வழிபாடு இப்படிதான் வீர வழிபாட்டுக்கான ஸ்தலங்களா மாறுனுச்சு. இந்த குல தெய்வங்களா இருக்கவங்க யாரு, நம்மள மாதிரியே இந்த சமூகத்துல வாழ்ந்த சாதாரண மனுஷங்க தான். கண்மாய் நீரை, கால்நடைகளை, விளைந்த பயிரை பாதுகாக்கிற முயற்சியில இறந்தவங்களை தான் குல தெய்வங்களா பின்னாடி திருநிலைப்படுத்துற மரபு நம்ம தமிழ்நாட்டுல வந்துச்சு. இதே மாதிரி பெண் தெய்வங்களா ஆன கதைகளும் பயங்கரமானதுதான். கணவனால கொல்லப்பட்டவங்க இல்ல பாலியல் வன்முறையிலேருந்து தப்பிக்கவும் அதை எதிர்க்கவும் அந்த முயற்சியில கொல்லப்பட்டவங்க, கணவனோடையே சேர்ந்து உயிர் நீத்தவங்க, இப்படி இந்த லிஸ்ட் போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி பெண்களை தான் நம்ம பெண் தெய்வங்களாவும் திருநிலைப்படுத்துற மரபு நம்ம பழந்தமிழ் நாட்டிலேருந்து இன்ன வரைக்கும் இருந்துட்டே இருக்கு. பொதுவா போர்ல இறந்தவங்களுக்கு அவங்களோட சமாதிகளை வீர வழிபாட்டு தலங்களா வழிபடுற வழக்கம் அப்பலேருந்து இப்ப வரைக்கும் இருக்குது நம்ம கிட்ட. சரி, நம்ம இப்ப எபிசோட்குள்ள போயிடலாம். மூன்றாம் குலோத்துங்கன் இறந்ததும் அவர் பையன் ஆட்சிக்கு வந்தாரு. மூன்றாம் ராஜராஜன், அவரே மூன்றாம் குலோத்துங்கனோட பையன்தான். 1216 இளவரசு பட்டம் வாங்கினவர் அவரு. 1218 அரியணை ஏறினாரு. இவருக்கு ராஜகேசரி பட்டம் கொடுத்தாங்க. இவர் மூன்றாம் குலோத்துங்கன் அளவுக்கு வீரம் இல்லை இல்லை அப்படின்னு எல்லாரும் வரலாற்று ஆசிரியர்களும் குறிப்பிடுறாங்க இல்லையா, அதுக்கு காரணம் என்னவா இருக்கும் வாங்க பார்க்கலாம். இவர் ஆட்சி பொறுப்புல ஏறினதும் வடமேற்குல ஹொய்சாலர்களும் தெற்க பாண்டியர்களும் தங்களோட புகழை நிறுவனத்துக்காக முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, அதுல வெற்றியும் பெற்றாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கிடையில தெலுங்கு சோழர்கள் தங்களோட வடக்கு பக்கம் இருந்த காக்கத்தியர்களை நண்பர்களாகவும் உறவினர்களாகவும் கருதி அவங்க ஓரளவுக்கு புகழ் பெற்றாங்க. மகத நாட்டு மன்னன் வானகோவரையன் அப்படின்னு ஒருத்தன், இங்க தெற்கு திருமுனைப்பாடி நாட்டு மன்னன் காடவரையன், நம்ம கோப்பெருஞ்சிங்கன்னு இருக்காரு இல்லையா, அவரும் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு சக்கரவர்த்திக்கு எதிராக பகைமை பூண்டு தங்களோட சிற்றரச தனி அரசா நிறுவ முயற்சி பண்ணாங்க. இது ஒரு வலிமையான மன்னன் இந்த இடத்துல இருந்திருந்தா இந்த உள்நாட்டு குழப்பங்களையும் கலகங்களையும் ஈஸியா முறியடிச்சு தன்னோட வலிமையினால சோழ பேரரசு, பழமையான சோழ பேரரசு எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி சீரும் சிறப்புமா கொண்டு வந்திருக்க முடியும். வலிமை குன்றிய மன்னனா இருந்த மூன்றாம் ராஜராஜ சோழனால இது முடியல. இதுக்கு இடையில பாண்டியர்களோட படையெடுப்பு நடந்துச்சு. அப்போ சமகால மன்னனா பாண்டிய மன்னனா இருந்தவர் முதல் மாறவர்மன் சுந்தர பாண்டியன் அப்படின்னு ஒருத்தர். அவர் என்ன பண்ணாரு, அவரோட இளமை பருவத்துல அவர் மூன்றாம் குலோத்துங்கன் தங்களோட பாண்டிய நாட்டுக்கு படையெடுத்து வந்து எவ்வளவு அழிவை உண்டு பண்ணாரு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அவருக்கு சின்ன வயசுல இருந்து என்ன ஆசைனா, மூன்றாம் குலோத்துங்கன் மாதிரி நம்மளும் ஒரு நாள் சோழ நாட்டு மேல படையெடுத்து போய் இந்த மாதிரி அழிவுகளை உண்டு பண்ணி பெரும் புகழ் பெறணும் அப்படிங்கறது அவர் சின்ன வயசுலேருந்து அவரோட ஆசை வேட்கை, அதாவது வேட்கையாவே இருந்தது. அவர் என்ன பண்ணாரு, தன்னோட வலிமை நிறைந்த மன்னன் மூன்றாம் குலோத்துங்கன் அவரை எதிர்த்து போராட முடியாது, அதனால தகுந்த சான்ஸ் பார்த்துட்டு எதிர்பார்த்து காத்திருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். எப்போ 1218 அரியணை ஏறினாரோ மூன்றாம் ராஜராஜன், மூன்றாம் ராஜராஜனோட வீரத்தை பத்தி இவர் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு பாண்டிய மன்னர்.
மூன்றாம் ராஜராஜன் அரியணை ஏறி ஒரு 3-4 மாசம் கூட இருக்காது. 1219 சோழ நாட்டுக்கு படையெடுத்து வந்துட்டார். இந்த போர்ல உறையூரும் தஞ்சாவூரும் பாண்டிய வீரர்களால கொளுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. பல மாட மாளிகைகளையும் கூட கோபுரங்களையும் மணிமண்டபங்களையும் இடிச்சு தகர்த்துட்டாங்க பாண்டிய வீரர்கள். நீர்நிலைகள் அழிக்கப்பட்டுச்சு பாண்டிய வீரர்களால. இவ்வளோ அழிவு கொண்டாட்டங்கள் நடந்திருக்கு சோழ நாட்டில் பாண்டிய மன்னனால் நடத்தப்பட்டிருக்கு. இவர் என்ன பண்ணிட்டாரு, மூன்றாம் ராஜராஜனால இவ்வளவு இந்த பெரிய படையை எதிர்க்க முடியல, அதனால தன்னோட தலைநகர்லேருந்து வேற நகருக்கு அவர் இடம்பெயர்ந்துட்டார். இதுக்கப்புறம் பழையாறையில் போய் 1000 தளி அப்படிங்கிற இடத்துல இருக்க அரண்மனையில் விஜய பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறாரு பாண்டிய மன்னர், அதாவது முதல் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் விஜய பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறாரு சோழ நாட்டை ஜெயிச்சதுனால. அதுக்கப்புறம் அங்கே இருந்து தில்லைக்கு போய் தரிசனம் பண்ணுறாரு. தரிசனம் பண்ணிட்டு தன்னோட நாட்டுக்கு போகிறாரு. தன்னோட நாட்டில் பொன்னமராவதி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து மூன்றாம் ராஜராஜனோட சமாதான உடன்படிக்கை நடக்குது, சமாதான ஒப்பந்தம் நடக்குது. அந்த ஒப்பந்தத்தின்படி சோழ நாடு பாண்டிய நாட்டுக்கு அடங்கின நாடாக இருக்கணும் அப்படின்னு உடன்படிக்கை ஆகுது. அதுக்காக இவங்க வருஷம் தவறாமல் கப்பம் கட்டணும் அப்படிங்கிறது தான் கண்டிஷன். இதுக்கு ஒத்துக்கிட்டு மூன்றாம் ராஜராஜனுக்கு தலைநகரும் பல ஊர்களும் கொடுக்கப்படுது. சோழ நாடும் தலைநகரும் மூன்றாம் ராஜராஜனுக்கு கொடுத்துட்டாங்க. இதனால் சோழ நாடு கொண்டருளிய தேவர் அப்படின்னு சுந்தரபாண்டியனுக்கு ஒரு சிறப்பு பெயர் வருது. இதில் சோழ நாட்டோட ஒரு பகுதியை மகதையர் கொன் வானவராயனுக்கு இவர் கொடுத்தாரு அப்படிங்கிறத கல்வெட்டுகள் சொல்லுது. இந்த உடன்படிக்கை ஏற்பட காரணமாக இருந்தவங்க போசல நாட்டு மன்னன் வல்லாள தேவனும் அவரோட பையன் வீர நரசிம்மன் அப்படிங்கிறவர் தான். இது எப்படி தெரிய வருது அப்படின்னா, பாண்டிய கஜகேசரி சோழ ராஜ்ய பிரதிட்டாச்சாரி அப்படின்னு பின்னாடி இந்த போசல மன்னர்கள் தங்களுக்குள்ள பட்டம் சூட்டிக்கிறாங்க. அது எதனால ஆச்சு அப்படின்னா, இந்த சமாதான தூது உடன்படிக்கையை பாண்டியருக்கும் சோழருக்கும் பண்ணி வச்சதுல முயற்சி எடுத்ததுனால, நடுநிலைமையா நின்னதுனால தான் இவங்களுக்கு இந்த பட்டங்கள் வந்திருக்கணும் அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இதுக்கப்புறம் நடந்த உள்நாட்டு கலகத்தை பத்தி பார்க்கலாம். இது தலைச்செங்காடு, திருவேள்விக்குடி, உடையாளூர் இந்த இடங்கள்ல உள்ள கல்வெட்டுகள் சொல்லுது இந்த உள்நாட்டு கலகம் நடந்ததை பத்தி. இந்த உள்நாட்டு கழகம் எப்படி நடந்துச்சு, அதாவது மகதையர் கோன் மகத நாட்டு வான கோவரையன் அப்படின்னு ஒருத்தர், இவர் என்னன்னா அங்கே இருந்து இங்கே வந்து இங்கே இருக்க கோப்பெருஞ்சிங்கனோட திருமுனைப்பாடி நாட்டு கோப்பெருஞ்சிங்கனோட சேர்ந்துக்கிட்டு அவங்களோட ஆளுமைக்கு உட்பட்ட பகுதிகளில் ரொம்ப கலகம் நடத்தி இருக்கணும், அதனால வலிமை குன்றிய அரசனான மூன்றாம் ராஜராஜ சோழனால் இந்த கலகத்தை அடக்க முடியல. அதனால அப்பவும் போசல நாட்டு மன்னன் வீர நரசிம்மன் அங்கே இருந்து படையெடுத்து வந்து இந்த பகுதியில் உள்ள எல்லாத்தையுமே அழிச்சு துவம்சம் பண்ணியிருக்காரு. அதாவது கல்வெட்டில் பொதுவாக தான் இருக்குது, போசல நாட்டு மன்னன் சோழ நாட்டு மேல படையெடுத்து வந்து இந்தந்த பகுதிகளில் இந்த கலகங்கள்லாம் செய்யப்பட்டுச்சு, இந்த போர் அழிவுகள்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை உத்து நோக்கும்போது இது குறிப்பிட்ட பகுதியில் மட்டும்தான் நடந்திருக்கு, அதுவும் நாட்டோட உட்பகுதியில் தொண்டையின் மண்டலத்தில் திருமுனைப்பாடி நாட்டில் நடந்திருக்கு. அதை பார்க்கும்போது அந்த இடத்துல ஆட்சி செஞ்சவர் கோப்பெருஞ்சிங்கன். அந்த கோப்பெருஞ்சிங்கன் வானகோவரையனோட சேர்ந்துக்கிட்டு அவர் வந்து உள்நாட்டு கழகத்தை தோற்றுவிக்க முயற்சி பண்ணதுனால அதை அடக்கிறதுக்காக வீர நரசிம்மன் அங்கேருந்து வந்து படையெடுத்து வந்து இந்த கழகத்தை அடக்கியிருக்காரு. ஆனாலும் வானகோவரையனும் கோப்பெருஞ்சிங்கனும் அடிக்கடி இந்த டார்ச்சர் கொடுக்குற வேலையை பண்ணியிருக்காங்க ராஜராஜனுக்கு. எதனாலன்னா பாண்டிய மன்னனோட சப்போர்ட் அவங்களுக்கு இருந்ததுனால உள்நாட்டு கழகங்களை திரும்ப திரும்ப பண்ணியிருக்காங்க. இது எப்பப்போ நடந்துச்சோ அப்பெல்லாம் அடிக்கடி வீர நரசிம்மன் இங்கே போசல நாட்டு மன்னன் இங்கே படையெடுத்து வந்து அவங்களோட நாடுகளை அழித்து கோயில் படிமங்களையும் எடுத்துக்கிட்டு போனார் அப்படிலாம் கல்வெட்டுகள் நமக்கு சொல்லுது. அதனால இது அடிக்கடி நடந்திருக்கணும், ராஜராஜனால் அது முடியாததுனால அவர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தெரியுது. இது இவங்களோட பகுதியில் மட்டும் நடந்த நிகழ்வு. ஃபர்ஸ்ட் சுந்தரபாண்டியன் படையெடுத்து வந்தார் இல்லையா,
அப்போ எல்லா மாட மாளிகைகள் கூடகோபுரங்கள் எல்லாத்தையுமே அழிச்சா. அவர் விட்டு ஒன்னே ஒன்னு கரிகால் வளவன் காலத்துல கட்டப்பட்ட 16 கால் மண்டபம், அதை மட்டும்தான் அவர் விட்டு வச்சாரா மண்டபங்கள்ல. இதுக்கப்புறம் ரெண்டாவது முறையும் சுந்தரபாண்டியன் படையெடுத்தாரு. எதனால எடுத்தாருன்னா, நல்லதா கப்பம் கட்டிட்டு இருந்தாரு மூன்றாம் ராஜராஜன். ஆனா போக போக அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, தன்னோட நாடு வலிமை மிகுந்த நாடு, நாம ஏன் வந்து எவ்வளோ பெரிய பேரரசா இருந்தவங்க நம்ம, நாம ஏன் போய் ஒரு பாண்டிய மன்னனுக்கு அடங்கி கப்பம் கட்டணும் அப்படிங்கிற ஒரு நினப்பு வந்ததால அவர் கப்பம் கட்டுறத நிறுத்திட்டாரு. அதாவது தன்னோட வலிமைய இவர் ரொம்ப அதிகமா எடை போட்டுட்டாரு, ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆயிடுச்சு அவருக்கு அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதனால கப்பம் கட்டுறதை நிறுத்திட்டு இவர் என்ன பண்றாரு, தன்னோட வலிமையை பத்தி நினைச்சு பார்க்காம படையெடுத்து வர்ற சுந்தரபாண்டியன் முன்னாடி இவர் எதிர்த்து போய் தன்னோட படையோட நின்றுருக்காரு. அவரை அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாரு. அந்த போர்லையும் சுந்தரபாண்டியன் தான் ஜெயிச்சாரு. இதை தவிர அரச மகளிரை வேற சிறை பிடிச்சிட்டாரு. மொத்த அழிவாயிடுச்சு அப்போ. ரொம்ப முதல் போரை விட ரெண்டாவது போர்ல ரொம்ப அழிவு உண்டு பண்ணிச்சு பாண்டிய படை இங்க சோழ நாட்டுல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இந்த நாட்டை முதல்லையாவது மன்னிச்சு திருப்பி கொடுத்தாரு. இந்த தடவை அவர் திருப்பி கொடுக்கவே இல்லை. வெற்றி பெற்ற சுந்தரபாண்டியன் பழையாறைக்கு போய் விஜய பட்டாபிஷேகமும் வீர பட்டாபிஷேகமும் செஞ்சுக்கிட்டாரு. அவருக்கு நாட்டை திருப்பி கொடுக்கற எண்ணம் இல்லைன்னு தான் சொல்லணும். அரச மகளிரை வேற சிறைப்பிடிச்சிருக்காரு. சோழ நாடு பல துன்பங்களுக்கு ஆளாச்சு இந்த படையெடுப்புனால. இதுக்கப்புறம் மூன்றாம் ராஜராஜன் என்ன ஆனாரு, அவருடைய சோழ பேரரசு முடிவுக்கு வந்துருச்சா அப்படிங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.